الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا كثيرًا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين لا يدعون مع الله إلها آخر ولا يقتلون النفس التي حرم الله إلا بالحق ولا يزنون ومن يفعل ذلك يلقى أثاما وقال الله تبارك وتعالى ولا تقربوا الزنا إنه كان فاحشة ومقتا وساء سبيلا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم والله إني لأستغفر الله وأتوب إليه في اليوم 70 مرة فقال عليه الصلاة والسلام من لزم الاستغفار جعل الله له من كل ضيق مخرجا ومن كل هم فرجا ورزقه من حيث لا يحتسب أو كما قال عليه الصلاة والسلام رواه الترمذي في سننه எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரை விட மேலான சையிதுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள் மற்றும் மினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நன்மைகள் குறைந்து கொண்டே போகின்ற ஒரு காலம், தீமைகளும் பாவங்களும் புதிய புதிய வடிவங்களில் அதிகரித்து கொண்டு வரக்கூடிய ஒரு காலம். சொல்லப்போனால் பாவங்கள் இல்லாத இடமே இல்லை என்றும், பாவங்கள் இல்லாத வீடுகளே இல்லை என்றும், பாவங்கள் இல்லாத தெருக்களே இல்லை என்றும் சொல்லுகின்ற அளவுக்கு பாவங்கள் முத்தி பரவி போயிருக்கின்ற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் முன்னைய காலங்களில் நடந்ததைப் போல பழைய பாவங்கள் அல்ல, எமது வாழ்நாளிலே நாங்கள் கேள்விப்படாத, நமது முன்னோர்கள் யாரும் அறியாத புது புது வகையான பாவங்கள் வெளிப்பட்டு வருகின்ற ஒரு பயங்கரமான, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகி விடுமோ என்று பயப்பட்டு கொண்டு வாழ வேண்டிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
மா மின் யௌமின் இல்லா வல்லதி பஅதஹு ஷர்ரு மின். புகாரியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், ஒவ்வொரு நாளுக்கும் பிறகு வரக்கூடிய அடுத்த நாள் முந்திய நாளை விடவும் ஷர்ருகள் கெடுதிகள் நிறைந்த பயங்கரமான நாளாக இருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன்பு நாம் எதனை பாவம் என்று நினைத்தோமோ, பாவம் என்று ஒதுங்கிக் கொண்டோமோ, அந்த காரியங்களில் ஈடுபடுபவர்களை பாவிகள் என்று பார்த்தோமோ, அதே பாவங்களை நாங்களே விரும்பி செய்கின்ற ஒரு யுகத்தில் பயங்கரத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாவங்கள் காலத்தின் மாற்றத்தினால் எங்களை எங்கே கொண்டு போய் விட்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். முந்திய ஒரு காலம் இருந்தது, தொலைக்காட்சிகள் உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு இலங்கை போன்ற நாடுகளுக்கு வருகின்ற காலம். அந்த காலத்திலே ஒரு ஊரிலே ஒரு வீட்டில் அல்லது இரண்டு வீடுகளில் தொலைக்காட்சி பெட்டிகள் இருக்கும். அந்த வீட்டை முழு ஊரும் பாவம் செய்கிற ஒரு வீடாக பார்த்தது. எல்லோரும் அந்த வீட்டை, அந்த வீட்டில் உள்ளவர்களை குற்றம் புரிபவர்களாக பார்த்தார்கள். நல்லவர்களும் அவர்களை எச்சரித்தார்கள், அவர்களை கடிந்து கொண்டார்கள். இப்படி ஒரு காலம் இருந்தது. அதற்கு பிறகு அந்த பொருள்கள் மலிவான விலையிலே தாராளமாக எல்லா மக்களும் வாங்குகின்ற அளவுக்கு பாவங்கள் மலிவான விலையில் கிடைக்கக்கூடியதாகவே இந்த உலகத்தில் ஏற்பாடாக இருக்கிறது. உணவுப் பொருள்கள் விலையேறி சென்றாலும், வாழ்வாதாரத்துக்கு தேவையானவைகள் விலையேறி சென்றாலும், பாவத்துக்கு தேவையானவைகள் மலிவாக பெற்றுக் கொடுப்பது நஃப்சுடைய, இபிலீசுடைய, ஹவாவுடைய மிகப்பெரிய சூழ்ச்சியாக இருக்கிறது. இப்போது எல்லா வீடுகளுக்குள்ளேயும் தொலைக்காட்சி பெட்டி நுழைந்து விட்டது என்று சொல்லுகின்ற அளவுக்கு சில காலங்களிலே மாறி போய்விட்டது. முன்பு அடுத்த வீட்டை பாவம் செய்வோம் என்று பார்த்தவன் நானும் அதே நிலைமைக்கு மாறிவிட்டேனே என்று ஒரு குற்ற உணர்வுடன் வாடுகின்றான். காலம் போய்கொண்டிருக்கிறது. இப்போது லேப்டாப் என்ற வடிவிலே மடிக்கணனிகளாக எல்லா வீடுகளுக்குள்ளும் எல்லா வாலிபர்களிடத்திலும் அது மலிவாக வர ஆரம்பித்தது. அதற்கு பிறகு இப்போது கையடக்க தொலைபேசியாக எல்லோருடைய கையிலும் எல்லோருடைய பாக்கெட்டிலும் நல்லவனும் கெட்டவனும், இபாதத்து செய்கிறவனும் பாவம் செய்கிறவனும், மஸ்ஜிதுக்குள் இருக்கிறவரும் கடையில் இருப்பவரும் அனைவர்களும் நல்லதை விரும்பினால் நல்லதை பார்க்கலாம், அசிங்கத்தை விரும்பினால் அசிங்கத்தை பார்க்கலாம், பாவத்தை விரும்பினால் பாவத்தை பார்க்கலாம். அனைத்தும் உருண்டோடுகின்ற கருவிகளை தன்னுடைய பொக்கத்திலே சுமந்து கொண்டு பெருமையாக திரிகின்ற ஒரு காலமாக மாறிப்போயிருக்கிறது. 20 வருடங்களுக்கு முன்னால், 30 வருடங்களுக்கு முன்னால் எதனை பாவம் என்று கருதினோமோ, மற்றவர்களை செய்ய வேண்டாம் என்று ஒதுங்க சொன்னோமோ, இவைகள் எல்லாம் பிள்ளைகளை கெடுத்துவிடும், ஒழுக்கத்தை வீணடித்துவிடும், பெண்களின் வெக்கத்தை இல்லாமலாக்கிவிடும் என்று குரல் கொடுத்தோமோ, அவற்றை நாங்களே செய்ய வேண்டிய ஒரு நிலைமை, ஒரு பயங்கரமான நிலைமை உருவாகி இருக்கிறது என்றால் இது உலகத்தின் ஆரோக்கியமாக இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தொலைக்காட்சி பெட்டிகளும் மடிக்கணனிகளும் கையடக்க தொலைபேசிகளும் வீடுகளுக்குள்ளும் மனிதர்களுடைய கைகளிலும் நடமாடியதன் விளைவாக இளம் வாலிபர்களுடைய கைகளிலும் இளம் பெண்களின் கைகளிலும் நடமாடியதனுடைய விளைவு என்ன? அதனுடைய பெருபேரை இப்பொழுது உலகம் கண்டுகொண்டிருக்கிறது. அந்த மரத்தினுடைய நச்சு காய்களை உலகம் இப்பொழுது சுமந்து கொண்டிருக்கிறது. அந்த நச்சுத்தன்மையை ஊர்கள் சுவைத்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய கசப்பை ஒவ்வொருவர்களும் இப்பொழுது உணர்கிறார்கள். அதனுடைய விளைவாகத்தான் உலகத்திலே விபச்சாரம் பரவ ஆரம்பியிருக்கிறது. விபச்சாரம் பறந்து போயிருக்கிறது. விபச்சாரமே ஹலாலாக்கப்பட்ட ஒரு காரியத்தை போன்று மாறிவிட்டது. நாட்டினுடைய அபிவிருத்தியை பற்றி பேச வேண்டிய இடங்களில் எல்லாம் விபச்சாரத்தை அனுமதிக்க வேண்டும் என்று படித்தவர்கள் பேசுகின்ற ஒரு சமூகமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஏன்? இந்த கருவிகளினூடாக பரப்பப்பட்ட ஒழுக்கக்கேடு, சீர்கேடு மனிதனுடைய வெக்கத்தை அடித்து நொறுக்கி வெக்கம் கட்ட பெண்களுடைய வெக்கத்தை முழுமையாக எரித்து போட்டு
ஆண்களிடத்தில் வர வேண்டிய ரோஷத்தை முழுமையாக இல்லாமலாக்கி அனைவர்களையும் குட்டிச்சுவராக மாற்றுகின்ற ஒரு பயங்கரமான பாவகரமான நிலைமையை உலகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதனுடைய விளைவுகள் நல்லதாக இருக்காது. இப்படியான பாவங்கள் நிகழ்வது நல்ல எதிர்காலத்தின் அறிகுறிகள் அல்ல, எதிர்காலம் ஒளிமயமாகுவதற்கான அறிகுறிகள் அல்ல, எதிர்காலத்தில் பொருளாதாரம் வளம் பெற்று நல்ல முறையில் எங்களுடைய பிள்ளைகள் வாழ்வார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தருணம் அல்ல. நமக்கு பின்னால் வருபவர்கள் எங்களை விட சிறப்பாக வாழ்வார்கள் என்று ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாத படு பயங்கரமான ஒரு நிலைமையிலே உலகம் போய்கொண்டிருக்கிறது. ஏன் இந்த கருவிகள் எல்லாம் சேர்ந்து, அதை தயாரித்தவர்கள் எல்லாம் சேர்ந்து, அதை பரப்பியவர்கள் எல்லாம் சேர்ந்து, அதற்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் எல்லாம் சேர்ந்து உலகத்தில் இருந்த மிக முக்கியமான ஈமானுடைய ஒரு வேரை வெட்டி வீழ்த்தி விட்டார்கள். அதுதான் வெட்கம் என்ற அந்த வேரை வெட்டி வீழ்த்தி விட்டார்கள். அதன் விளைவாக பெண்களிடம் வெட்கம் போய்விட்டது, ஆண்களிடம் இருக்குகின்ற ரோஷம் போய்விட்டது. இதனால் விபச்சாரத்தை பாவம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு கூட யாருக்கும் நாவு வருவது கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த அளவுக்கு விபச்சாரம் உலகத்தில பரவி விடுமெண்டா, ஜினா உலகத்தில பரவுமெண்டா. முஸ்னத் அபு யாலாவிலே பதியப்படக்கூடிய சஹீஹான ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பகிரங்கமான பாதையில மக்கள் போகின்ற வருகின்ற பாதைகளில ஒரு விருப்பை விருத்தி ஒரு மனிதன் ஒரு பெண்ணுடன் தவறான நடத்தையில் ஈடுபடுவான். இதை எல்லோரும் பார்த்து கொண்டு போவார்கள். அந்த விபச்சாரத்தை போகின்றவர்கள் வருகின்றவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டு போவார்கள். யாருமே அதனை பொருட்படுத்த மாட்டார்கள், பாவமாக கருத மாட்டார்கள். ஏனென்றால் எல்லோரும் அந்த பாவத்திலே ஏதோ ஒரு வகையில் தொடர்பு பட்டவர்களாக இருப்பார்கள். மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆக கூடிய ஈமான் உள்ளவன், அந்த காலத்துல ஆக பெரிய ஈமான்தாரி, அந்த பாவம் செய்தவனை பார்த்து இப்படி மட்டும் சொல்லுவான், நீ இந்த பாவத்தை பகிரங்கமாக செய்யாம லவ்வாரைத்த கொஞ்சம் ஒளிஞ்சி போய்த்து செஞ்சா நல்லமீன்வான். அவனும் கூட இது விபச்சாரமே என்று குரல் கொடுக்க மாட்டாரு, இதை செய்யாதே என்று நாவால தடுக்க மாட்டாரு, இதை செய்யாதே என்று கையால தடுக்க மாட்டாரு. அவனுக்கும் நாவால் பேசுகிற தைரியம் இல்லை. ஏன், உலகமே அதை சரிகாணுகின்ற நிலையில் இருக்கிறது, கையால் தடுக்குகின்ற நிலையில் அவன் இல்லை. ஏன், விபச்சாரத்துக்கு உலகமே வாக்களிக்கின்ற நிலைமையில் இருக்கிறது. அவனால் இதனை மட்டுமே சொல்ல முடியும், இந்த பகிரங்கமான முறையில மக்களுக்கு முன்னால இல்லாம நீ செய்கிற விஷயத்த ஒளிந்து போய் செய்யுதான், இதை மாத்திரம்தான் அவனால சொல்ல முடியும். அதுதான் அந்த காலத்துல வாழ்கிற மிகப்பெரிய ஈமான்தாரியின் பேச்சு என்று சொன்னாங்க மேலான சொல்லலாம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த விபச்சாரம், இந்த வெட்கம் கெட்டத்தனம் காபிர்களிடத்தில் மட்டுமல்ல முஸ்லிம்களிடத்திலும் முஸ்லிம் வீடுகளுக்குள்ளும் புகுந்தே இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டினுடைய தலைவர்கள், அந்த வீட்டினுடைய தகப்பன் என்று சொல்லுகின்ற மூத்தவர் இதிலே கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டும். எனக்கு கீழே இருக்குகின்ற பிள்ளைகளின் நிலை என்ன, எனது மனைவியின் நிலைமை என்ன, எனது மகள்மாரின் நிலைமை என்ன, எனது பிள்ளைகளின் நிலைமை என்ன, எனக்கு கீழால் இருக்குகின்ற சகோதரிமார்களின் நிலைமை என்ன, இவர்கள் எந்த அளவுக்கு இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கவனிப்பது அவருடைய மஸ்ஊலியத், அவருடைய பொறுப்பு. அப்படி இல்லை என்றால் அந்த வீடுகளுக்குள் நாலு சுவர்களுக்குள்ளே என்ன நடக்கிறது என்பதை பாதையிலிருந்தே பார்க்கலாம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் என்ன நடக்குது என்கிறத ரோட்ல இருந்து பார்த்திடலாம். எப்படி பார்க்க முடியும், அந்த வீட்டிலிருந்து வெளிவருகிற பிள்ளைகள், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஆண் பிள்ளைகளும் இருக்கிறாங்க, பெண் பிள்ளைகளும் இருக்கிறாங்க. இவங்க ரோட்ல போற அழகு இருக்குதே, இதை பார்த்து விளங்கலாம்,
வீட்டுக்குள்ள என்ன மஷின் வேலை செய்தது? மகனுடைய கலிசனும் அவர் போட்டிருக்கிற ட்ரவுசரும் அவர் கொண்டைய வெட்டிருக்கிற வெட்டும் அவர் போட்டிருக்கிற டிஷர்ட்டையும் பார்த்தா வீட்டுக்குள்ள உம்மவும் வாப்பவும் என்ன சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க புரியலாம். மகள் வெளியில போறா, 16 வயது மகள், 15 வயதை அடைந்த மகள், குமரி பெண், 20 வயதை அடைந்த மகள், கல்வி என்ற பெயரிலே போறாள், படிக்க போகிறேன் என்ற பெயரை அந்த தலைப்பிட்டுக் கொண்டு போகிறாள், வேலைக்கு போகிறேன் என்று முகவரி போட்டுக் கொண்டு போகிறாள். இவளுடைய நடைய பார்த்தாலே விளங்கும் வீட்டுக்குள்ள என்ன நடக்குது. இவளுடைய நடை என்ன, அணிந்திருக்கிற செருப்பு என்ன, அணிந்திருக்கிற சப்பாத்து என்ன, அவளுடைய உடை என்ன, அந்த உடையினால் அவளுடைய உடலை அவள் வெளியிலே காட்ட விரும்புகின்ற அந்த ஆசைகள் என்ன, அவளுடைய கையில இருக்குகின்ற அந்த கையடக்க தொலைபேசி என்ன, அவள் போற பாதையிலே போகும்போது போகின்ற ஒழுக்கம் என்ன, சக மாணவிகளுடன் சேர்ந்து போடுகின்ற சத்தம் என்ன, அவர்களுடன் செய்யக்கூடிய அறத்தை அடிக்கும் வேலைகள் என்ன. அல்லாஹு அக்பர். ஈமானுள்ள நல்லவர்கள் வாழ்ந்த வீடுகளுக்குள் இருந்து பாவிகளான பிள்ளைகள் வெளிப்படும் போது அந்த வீட்டினுடைய சூழல் மாசடைந்திருப்பதை அது தெளிவுபடுத்தி காட்டுகிறது. ஒரு அறிஞர் சொல்றார், ஒரு இமாம் சொல்றார், ஒரு பெண்ணுடைய உடைய பார்த்து விளங்கிடுமாம் அந்த பெண்ணோட உண்மை யாருங்க. ஒரு பெண்ணோட ஒரு பெண் பிள்ளையில உடுப்பை பார்த்து விளங்கலாம் இவனுடைய தாய் யாருங்க, தாயிடத்தில் இருக்கிற மோசமான பண்புகளே, அவனிடத்தில் இருக்கும் கெட்ட பாவங்களே, அவனிடத்தில் இருக்கும் ரகசியமான பாவங்களே இந்த மகளின் உடுப்பிலே வெளிப்படுகிறது. ஒரு பிள்ளையின் ஒழுக்கத்தை பார்த்து விளங்கலாமாம் இந்த பிள்ளையிட வாப்ப யாருக்கு. பிள்ளைகளை வச்சு பெற்றோருக்கு மார்க்ஸ் போடுகிறோம். அதனாலதான் ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில திருமணம் செய்யாம அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கருத்தரிச்சாங்க. கற்பிணியாகிறாங்க, திருமணமாகாத இளம் பெண், குழந்தை கிடைக்க போகுது. ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரூஹை ஓதிட்டு போயிட்டாங்க. ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படியெல்லாம் நினைச்சாங்கன்னா, யா லைதனி மித்து கப்ல ஹாதா, இப்படி ஒரு புள்ள பிறக்கிறது முந்தி மௌத்தா போனா நல்லமே நினைச்சான். நல்ல முறையில மஸ்ஜிதுடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவோட ஒரு மிஹ்ராபுக்குள்ள பக்குவமாக வளர்ந்த ஒரு பெண்ணுக்கு இந்த சோதனையே, அதுக்கு முந்தி மௌத்தா போனா நல்லமே என்று நினைச்சா. ஆனா ரப்புடைய ஏற்பாடு வேறாக இருந்தது. குழந்தை கிடைச்சதுக்கு பிறகு ஊர் மக்களுக்குள்ள செய்தியாக பரவிட்டு எல்லாரும் புகழ்ந்து பாராட்டி நல்ல பெண்ணு பாராட்டினோம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்த. ஆனா இவ பாருங்க, நிக்காக செய்யாம புள்ள பெற்றிருக்கிறார். வந்த மக்கள் ஹஜரத் மரியம் பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ ஏன் இப்படி ஒரு வேலை செஞ்சா, ஏன் இப்படி ஒரு பாவம் செய்யும், நீ அப்படியான பாவம் செய்கிற ஒரு குடும்பத்தில வந்தவள் அல்ல, இப்படியான பாவம் செய்கிற எண்ணம் அதுபோன்ற தாய் தந்தையருக்கு பிறக்குகிற பிள்ளைகளுக்கே வரும். மா கான அபூகி முரா சௌஇன் வமா கானத் உம்முகி பகியா, உங்களோட வாப்பவும் இது போல ஒரு கெட்ட மனுஷனும் இல்ல, உங்களோட உம்மா விபச்சாரத்தில் ஈடுபட்டு ஒரு பெண்ணும் இல்லை, நீங்க எப்படி இந்த பாவத்தில் மாட்டிக்கொண்டீங்க. தஃப்ஸீர்ல எழுதுறாங்க, இந்த வார்த்தை எதை காட்டுது, பெற்றோர்களுடைய ரகசியமான பழைய செயற்பாடுகள், அவர்கள் இளைஞர்களாக இருக்கிற காலத்திலே செய்த பாவங்கள், அவர்கள் வாலிப பருவத்திலே இருக்கிற காலத்தில் செய்த பாவங்கள் அவர்களுடைய பிள்ளைகளால வெளிப்படும். இவர் 18 வயசுல பெரிய கூத்து போட்டி பார்த்தார்,
இப்ப அவருக்கு புள்ள கிடைச்ச பிறகு அவருக்கு ஆசை இந்த புள்ள சஹாபிய போல வரவன் வந்துருமா? நீங்க செஞ்ச பாவங்கள் புள்ள இத தலையால போன்னு உம்மை போடாத ஆட்டம் இல்ல, அவ படிக்கிற காலத்துல போடாத கூத்து இல்ல, அவ பழகாத நண்பர் இல்ல, அவக்கு தெரியாத ஆண்கள் இல்ல, அவ கலக்காத வாலிபர்கள் இல்ல. இவ விரும்புறா ஏந்த மகள், ஏந்த மகள் ஒரு சாலிஹான பெண்ணாக வரணும் என்று சொல்லி இவ விரும்புறா, சாலிஹான ஒரு மகளாக வரணும் என்று இவ விரும்புறா. நடக்கவே நடக்காது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அப்படி ஒரு ஏற்பாட்டை வச்சில்ல. இதனாலதான் சலஃபு சாலிஹீன்கள் சொல்லுவாங்க, அல் அவுலாத் அல் வலது சிர்ரு அபீன்வாங்க, புள்ள என்பது பெற்றோர்களுடைய ரகசியம். பெற்றோர்கள் வெளியால காட்டிக்கொண்டிருக்கிறது அல்ல, புள்ளகளோட வாழ்க்கையில வரும். உங்களோட அந்தரங்க வாழ்க்கையில இருக்கிற ரகசியம் இதுதான், புள்ளகளால வெளிப்படும். நீங்க திரை மறைவில செஞ்சீங்களே, இருட்டில செஞ்சீங்களே பாவம், அறைக்குள்ள இருந்து செஞ்சீங்களே பாவம், வெளிநாட்டில இருந்து செஞ்சீங்களே பாவம், உங்களோட தொலைபேசியை வச்சுக்கொண்டு நீங்க செஞ்சீங்களே பாவம், இது வெளிப்படுகிற நீங்க எல்லாத்தையும் மூடிக்கொண்டு கபருக்கு போய் தருவீங்க, அல்லாஹ் உங்களுடைய ரகசியத்தை கிழிச்சிடுவான் மஷர்ல. ஆனா துனியாவில வெளிப்படுற புள்ளகள கையால. இதுக்கு முதலாவது வழி என்னன்னா, அப்படிப்பட்ட பெற்றோர்கள் அந்த பாவங்களை பட்டோலையில் இருந்து அழிச்சிடுங்க. பட்டோலையில அது கீறி வைக்கப்பட்டிருக்கும் காலம் எல்லாம் புள்ளகள தலையால் அது வெளிப்பட்டு கொண்டிருக்கும். பட்டோலையில் இருந்து அழிக்கிறதுக்கு வழிதான் தௌபாவும் இஸ்திக்பாரும். தௌபாவும் இஸ்திக்பாரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான படு பயங்கரமான பாவங்கள் உலகத்தில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிலே ஆக பயப்பட வேண்டிய பாவம்தான் விபச்சாரம் என்ற பாவம். இதனுடைய விளைவை உலகம் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத் அஞ்சு வகையான பாவங்களை செஞ்சா அல்லாஹு தாலா அந்த பாவங்கள் நடக்கிற காலத்தில் அந்த காலத்தை சந்திக்காம நாங்க பாதுகாப்பு தேடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரொம்ப மோசமான விளைவுகளை, ரொம்ப மோசமான நிலைமைகள் அந்த சமூகம் கண்டுகொள்ளும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஞ்சு வகையான பாவம், அது ஒரு சோதனையாக வரும். இரவு துளி தும்பிகின்ன, அத கொண்டு நீங்க சோதிக்கப்பட்டா உடனடியாக அல்லாவிடத்தில் நீங்க மீண்டிருங்க. அந்த பாவம் என்று உணர்ந்து கண்ணீர் வடிச்சு அதற்குரிய பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க. இல்லைன்னா பயங்கரமான நிலைமைகள் உருவாய். அதில் ஒன்று சொன்னாங்க, இந்த சமூகத்தில் விபச்சாரத்துக்கு வரையறையே இல்லாம, அத பாவம் கீவம் என்று சொல்ல ஆளே இல்லாம, பகிரங்கமான விபச்சாரம் இந்த சமூகத்திலே நடக்கிறதோ, பகிரங்கமாக விபச்சாரம் எந்த ஊரிலே நடக்கிறதோ, எந்த கிராமத்திலே நடக்கிறதோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஊர்ல நீங்க ரெண்டு விஷயங்களை பாருங்க. ஒன்று, உங்களோட முன்னோர்கள் கேள்விப்படாத நோய்களை அந்த ஊர்ல கேள்விப்படுங்க. நூறு வருஷத்துக்கு முந்தி அப்படி ஒரு நோய் பூமியில் இல்லைக்காது. இப்ப புதுசா வருகிறது. டாக்டர்மாருக்கு ஆய்வாளர்களுக்கு பேரு வச்சே அசஞ்சு பெச்சுட்டாங்க. புதிய புதிய கிருமி, புதிய புதிய நோய் நியூஸ்ல வந்து கொண்டே இருக்குது. எங்க விபச்சாரம் பகிரங்கமாகுமோ, உங்களோட முன்னோர்கள் கேள்விப்படாத நோய்களை எதிர்கொள்ள தயாராகுங்கள். குடும்பம் குடும்பமாக, ஊர் ஊராக அந்த நோய்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். இரண்டாவது சொன்னாங்க, வாழ்க்கைய கொண்டு போறதுக்கு இயலாத அளவுக்கு பட்டினி வரும். வருமானம் போதா, அவுஜா சம்பரிக்கிறார், வருமானம் போதா, எல்லா நாளும் கடன்,
தின்ன வழி இல்ல, உடுக்க வழி இல்ல, வீடு இல்ல, இன்றைக்கு சாப்பிட்டா நாளைக்கு சாப்பிடுறது என்ன என்று தெரியா, தொழில் பறி போனா இன்னொரு தொழிலை தேடிக்கொள்ள இயலாது, சம்பள உயர்வில்ல, வீட்டில குடும்ப சுமைகள் அதிகம், குடும்ப பாரங்கள் அதிகம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ரொம்ப ரொம்ப பயங்கரமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்க விபச்சாரம் பரவுமோ இந்த நிலைமையை நீங்க காண வேண்டி வரும், நோயையும் பட்டினி சாவையும் பட்டினியையும் நீங்க எதிர்பார்க்க வேண்டி வரும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரொம்ப ஆபத்தான விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா விபச்சாரத்தில ரெண்டு பகுதிய தடை செய்திருக்கிறான். வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா ظஹர மின்ஹா வ மா பத்ன். அல்லாஹ் விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லல, வேறொரு ஆயத்தில விபச்சாரம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்றான். குர்ஆன்ல விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லல, களவெடுக்காதீங்கன்னு சொல்லிக்கிறான், வட்டி எடுக்காதீங்கன்னு சொல்லிக்கிறான், விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லல, விபச்சாரத்தை நெருங்கவும் வேண்டும் என்று சொல்லிக்கிறான், விபச்சாரத்தை நெருங்கவும் வேண்டும். ஏன் விபச்சாரத்துக்கு மட்டும்? வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ், விபச்சாரங்களை நெருங்க வேண்டாம் என்று ஏன் சொல்லியிருக்கிறார்? விபச்சாரத்துக்கு போற பல வழிகள் இருக்குது. பார்வ ஒரு வழி, விபச்சாரத்தின் முதலாவது வழி அந்நிய பெண்ணை பார்க்கிறது, அந்நிய பெண்ணோட பேசுறது, அந்நிய பெண்ணோடு அவளுக்கு எழுதுறது, அந்நிய பெண்ணை சந்திக்க நடக்கிறது, விபச்சாரத்தின் வழிகள். அல்லாஹ் சொல்ல இதெல்லாம் ஹராம். கடைசியாகத்தான் விபச்சாரம் நடக்குது, அதுக்கு முன்னால விபச்சாரத்தின் முன்னோடிகள் இடப்பெறுது, அதையும் தடை செய்கிறான். இந்த அசிங்கமான கேவலமான குடும்பத்தின கௌரவத்தை சீரழிச்சு குப்பையில போடக்கூடிய, உன்னுடைய பரம்பரை இல்லாத பிள்ளைகள் உருவாகக்கூடிய கேவலமான பாவத்தில் ஈடுபடாதே, அதுக்குள்ள வழிகளையும் ரப்பு தடை செய்தான். அல்லாஹ் சொல்றான், இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ மக்தா வ ஸாஅ ஸபீலா. விபச்சாரம் மிக மோசமான பாவம், அல்லாஹ்வோட கோபத்தை இறக்கிற பாவம். யாரு? விபச்சாரம் தான் எனக்குள்ள ஒரே மருந்து என்று அந்த பாதையை தெரிவு செய்கிறாரோ, அவர் தெரிவு செய்த பாவம் பாதை ரொம்ப மோசமானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விபச்சாரம் எவ்வளவு பயங்கரமான பாவம் என்றா, அந்த பாவத்தில் ஈடுபடுற நேரம் விபச்சாரம் செய்தவன் ஈமான் அவனிலிருந்து கலட்டி வெளியில எடுக்கப்படுகிறான். ஈமான் கலட்டி எடுக்கப்படுற நிலையில்தான் அந்நிய பெண்ணை இவன் தொடுறான். யுன்ஸஉ மின்ஹு நூருல் ஈமான். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பேச்சு புகாரியில் இருக்கிறது. விபச்சாரம் செய்கிற ஆண் பெண் இருவருடையவும் ஈமானுடைய வெளிச்சம் கலட்டி எடுக்கப்படும். அந்த நிலைமையிலே உசுறு போன என்ன? ஒரு அந்நிய பெண் அழைச்சி கொண்டு பயணம் செய்கிறார். எங்க பயணம் செய்கிறார்? ஜினாவுக்கு பயணம் செய்கிறார். அந்த போற வழியில ஏதாவது ஒன்று நடந்து நீ மோத்தா போனா உன்னை ஈமான நிலைமை என்ன? புகாரி ஷரீஃபில் இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமினுன். விபச்சாரம் செய்றவன் ஈமானுள்ள நிலைமையில விபச்சாரம் செய்ய மாட்டான். இதிலிருந்தே விளங்குது, நிரப்பமான ஈமான் இருந்தா, காமிலான ஈமான் உள்ளவன் விபச்சாரம் என்ற பாவத்துக்கு போக மாட்டான். உள்ளம் பாவம் என்ற கருப்பால அந்த புகையால நிரஞ்சி ஹக்கும் பாத்திலும் தென்படாத குழப்பத்தில் இருக்கிறவர்களே, இந்த அற்பமான ஆசைக்கு அடிபடித்து அவ உள்ள போற. இதனால் இந்த அசிங்கமான பாவத்துக்கு அல்லாஹ் துனியாவிலையும் அதாப வச்சிருக்கிறார், ஆகிரத்திலையும் அதாப வச்சிருக்கிறார். துனியாவில வச்சிருக்கிறார் அதாப என்ன? ஜினாவில ஒருத்தர் ஈடுபட்டுட்டார், இவர் உலகத்திலே துப்புரவு பண்றா வழி,
கல்யாணம் முடிச்ச ஒருத்தரே, ஹலாலான முறையில நிக்காக முடிச்ச ஒருத்தரே இன்னொரு பெண்ணை தொட்டுட்டாருண்டா அவருக்குள்ள தண்டனை கல்லடிச்சு கொள்ளணும். பரிசுத்தமான இந்த உடலை தினாவந்த அசிங்கத்தில போட்டு அசுத்தப்படுத்தினியே, உன்னுடைய உடலை துப்புரவு பண்ண கல்லுதான் வழி. அவரு பூமியில வாழ்றதுக்கு லாயிட்டு இல்ல. நிக்காக முடிச்ச ஒரு ஆணோ பெண்ணோ விபச்சாரத்தில் ஈடுபட்டா பூமியில வாழ்றதுக்கு லாயிட்டு இல்ல. அவங்களோட இடம் கபருதான், அவங்க கபரு போக வேண்டிய ஆள். ஏதோ நாட்டோட சட்டத்தை வச்சு தப்பிக்கொண்டிருக்கிறாங்க பல பேர். நாட்டோட சட்ட கியாமத்தில காட்டேலா, நாட்டோட சட்டத்தை கியாமத்தில காட்டேலா. அது கபரு வரைக்கும் தான் நாட்டு சட்டம், உள்ள போட போறது சட்டம். திருமணம் ஆகாத ஒரு வாலிபர் விபச்சாரத்தில் தொடர்பு பட்டா அவருக்கு ரெண்டு தண்டனை இருக்குது. ஒரு கூட்டத்துக்கு முன்னால வச்சு 100 கசையடி கொடுக்கணும், அவருக்கு 4 பேர் பார்க்கணும். அத ஒளிஞ்சி மறைஞ்சி ரூமுக்குள்ள போட்டு அடிக்கிறா, 4 பேர் பார்க்கணும், வெக்கம் வரணும். ரெண்டாவது தண்டனை ஒரு வருஷம் ஊரில் இருந்து தள்ளி வச்சிடணும், ஊருக்கே வராத, எங்கேயாவது போயிட்டு நின்றுட்டு வா, ஒரு வருஷம் தஹ்ரீப் ஆம். இது சரியத்தர சட்டம். இதையெல்லாம் செய்யாம செய்ய வேண்டியவர்களும் நாட்டில வளம் இல்லாம இருக்கிறாங்க, அதிகாரம் இல்லாம இருக்கிறாங்க. அதனால அவங்க எப்படியாவது தௌபா செய்து தப்பிக்கோ. தௌபா எதுவர, இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டாய் அல்லாஹ் எந்த நேரத்திலே முன்ன பிடிக்கலும், மௌத்து வரைக்கும் அழுது கொண்டே இரு என்று சொல்லி உங்களை கைவிடுறாங்க. எந்த உத்தரவாதமும் தாராங்க இல்ல, மஸ்டர்ல அல்லாஹ் கைவிடுவாங்க. யாருக்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய இரவில, புகாரியில முஸ்லீம்ல பதிவு செய்யப்படுகிறது, மிஅராஜுடைய இரவில ஒரு காட்சி உள்ள கண்ணாங்க. ஒரு போரணை, அது ஒரு குழி போல தோண்டப்பட்டு அதுக்கு கீழே மிக பயங்கரமான நரக நெருப்பு எரிக்கப்பட்டிருக்கிறது. நெருப்பு ஜுவாலைகள் மேலே எழும்பி வருகிறது. சில ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக தலைகளாக கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறார். உடுப்பொண்டு இல்ல. சில ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக தலைகளாக கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறாங்க. நெருப்பு மேலே எழுந்து அவர்களுக்கு தலைக்கு கிட்டே வரும்போது போடுகிற சத்தம் இருக்கிறது, அந்த பகுதியை அசைத்து விடுகிறது. அவ்வளவு பயங்கரமான சத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல ஜிப்ரீல் மீகாயில் இடத்துல கேட்கிறாங்க, இது யாரு, ஏன் இவங்களுக்கு இப்படி அதாபு செய்யப்படுகிறது? சொன்னாங்க, ஹாவுலா இஸ்ஸுனான், இவங்கதான் விபச்சாரம் செஞ்ச ஆட்கள், அதுக்கு முறையா தௌபா செய்யாம மௌத்தா பைத்துட்டாங்க, அவங்களுக்கு இப்படி தண்டனை கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி முஸ்லீம்ல இது பதிவு செய்யப்படுகிறது. எவ்வளவு பயமான ஒரு விஷயம். அப்ப ஒருத்தன் ஒரு ஆணோ பெண்ணோ அந்த தவறு செய்யும் போது மற்றவர்கள் அதை கண்டும் காணாமல் இருந்தால் பாவம் என்ற வகையில் மற்றவர்களும் அந்த கூட்டு அந்த பாவத்திலே கூட்டு சேருகிறார்கள். பாவத்தை தடுக்காமல் இருந்தால் ஒன்றோ கையால தடுத்து பழத்தை காட்டி நிறுத்த வேண்டும், அதற்கு சக்தி பெறவில்லை என்றால் நாவினால் பாவம் என்று உரத்து சொல்ல வேண்டும், அதுக்கும் சக்தி இல்லை என்றால் அவர்களிலிருந்து தொடர்பை நீக்கி நண்பனே இல்லை நீ என்ற அந்த இடத்திலிருந்து ஒதுங்கி அவனோடு கோபித்து போவது ஈமானின் ஆக குறைந்த இடம். அவன் களத்துல போய் கையை போட்டுட்டு திரியே என்றா நீ வெக்கம் கெட்ட ஒருத்தன், ரோஷம் கெட்ட ஒருத்தன். இதனால நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹிஹான ஹதீஸ்ல பதிவாகுது, இரும்பு ஆணியொண்ட எடுத்து தலையில அடிக்கிறதுக்கு, இரும்பாணிய ஒரு ஆளோட தலையில சுத்தியலால் அடிச்சா எவ்வளவு வேதனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி அடிக்கிறது எனக்கு விருப்பம் எதை விட தெரியுமா, மஹரம் இல்லாத ஒரு பெண்ணட மேல தொடுகிறத விட. மஹரம் இல்லாத ஒரு பெண்ணுடைய மேனியில நீ கைய வைக்கிறதிக்கு அதை விட நல்லம்
இரும்பாணி எடுத்து நீ தலையில அடிச்சு கொள்றது சஹிஹான ஹதீஸ். ஏன் அதை சொன்னாங்க? இப்படியான நிலைமைகள் வரும் என்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரிய கிரகண தொழுகையில அந்த தொழுகைக்கு பிறகு நடந்த ஹுத்பால விபச்சாரத்தை குறிப்பாக எச்சரிக்கை செய்தாங்க. கிரகண தொழுகையிலே ஹுத்பால விபச்சாரத்தை எச்சரிக்கை செய்தாங்க. அதுல அப்ப உலமாக்கள் கேட்கிறாங்க, ஏன் கிரகண தொழுகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹுத்பால விபச்சாரத்தை பேசணும்டா? கிரகணம் வரும்போது சூரியனுடைய வெளிச்சம் அப்படியே அணங்கி போகுது, உலகம் இருட்டாகுது. இத போல விபச்சாரம் செய்யறவருடைய ஈமானட பிரகாசம் அணங்கி போகுது. ஈமான் இல்லாத நிலையிலே அவன் இந்த பாவத்தை செய்கிறான் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரகண ஹுத்பால இத பேசினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே இப்படிப்பட்ட பாவங்கள் குடும்பம் என்ற வகையிலும் ஊர் என்ற வகையிலும் எந்த குடும்பத்திலும் எந்த ஊரிலும் நடைபெறாமல் அனைவர்களும் பாதுகாக்க முயற்சி செய்ய வேண்டும். இது ஒரு கூட்டு பொறுப்பு. இந்த பாவத்தை அறிந்த அனைவர்களும் கையால் தடுக்க வேண்டும், முடியாத போது நாவினால் தடுக்க வேண்டும். முடியாத போது அப்படிப்பட்ட நபர்களிலிருந்து அவர்களுக்கு ஒரு உபதேசத்தை செய்துவிட்டு ஒதுங்கியாவது இருக்க வேண்டும். வல்லவன் ரஹ்மான் அந்த பாவத்திலிருந்து எங்கள் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. பொதுவாக எல்லா பாவங்களிலும் எங்களுக்கு வெறுப்பையும் அதிலுள்ள அசிங்கத்தனத்தையும் காண்பித்து அதிலிருந்து விலகி நடக்க தௌஃபீக் செய்வானாக. நல்ல விடயங்களை, மார்க்கம் வலியுறுத்துகிற விடயங்களை அலங்காரப்படுத்தி காட்டி அதிலே ஈடுபடக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா.